ஒரு குட்டி கதை. ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். அவன் ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ ஒரு அம்மா வந்து அவங்களோட குழந்தையை கூப்பிட்டு கொஞ்சோண்டு அரிசி கொடுத்து அந்த பிச்சைக்காரனுக்கு போட சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த குழந்தையும் போடுது. அதை பார்த்துக்கிட்டே இருந்த பக்கத்து வீட்டுக்காரியும் தன்னோட குழந்தையை கூப்பிட்டு அவன் கையால் வந்து அந்த பிச்சைக்காரனுக்கு அரிசி போட சொல்கிறாங்க. இரண்டு பேருமே இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. கடவுள் முன்னாடி நிற்கிறப்ப கடவுள் சொல்கிறாரு, அந்த முன்னாடி போட்ட அந்த பெண்மணியை மட்டும் சொர்க்கத்துக்கும் இன்னொரு பெண்மணியை நரகத்துக்கும் போக சொல்கிறாரு. அந்த இரண்டாவது பெண் வந்து சண்டை போடுறாங்க, நானும் என் குழந்தை கையால் தான் போட்டு எனக்கு மட்டும் ஏன் நரகம்னு. அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, அவளுக்கு கிடைக்க வேண்டிய புண்ணியம் அவங்க குழந்தைக்கு கிடைக்கணுங்கிறக்காக அந்த அம்மா அவங்க குழந்தை கையால் போட சொன்னாங்க. ஆனால் நீ உன் கையால் போட்ட நிறைய அரிசி போயிடும் அப்படின்ற சுயநலத்துக்காக உன் குழந்தை கையால் போட சொன்னேன், அதனால தான் உனக்கு நரகம், அந்த அம்மாவுக்கு உண்மையான புண்ணியம் கிடைச்சதுனால அந்த அம்மா சொர்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னு கடவுள் விளக்கம் சொல்லியிருக்காரு. நல்லது செய்கிறத விட நல்லது செய்யும்போது நல்ல மனசோடு செய்கிறது தான் பெருசு.